Hi friends, welcome to Jasia Kitchen. இன்னைக்கு fish fry வந்து நல்ல மொறு மொறுன்னு சூப்பரா டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Jasia Kitchen சேனலை subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம ஃபர்ஸ்ட்ல subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் வாவல் மீன் எடுத்துர்க்கேன் இன்னைக்கு. மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நீள நீளமா பொரிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிரலாம். மிக்ஸி ஜார்ல ஒரு 7 ல இருந்து 8 சின்ன வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் இதல புளிஞ்சி விட்டுறலாம். இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அத நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேத்தற வேண்டாம். வெங்காயம் இதெல்லாம்மே சேர்த்துறோம். ஈரப்பதம் இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதல நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திருக்கேன். இப்போ நல்லா இத கலந்து எடுத்துக்கலாம். ரொம்பவும் தண்ணியா இருக்க கூடாது மசாலா. பாத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மீன் எல்லாமே மசாலா தடவி எடுத்து வச்சிரலாம். எல்லா மீனுமே இந்த மாதிரி மசாலா தடவி வச்சிரலாம். அப்படியே ஒரு அரை மணி நேரம் நம்ம இத நல்லா ஊற விட்டுறலாம். அப்பதான் நமக்கு உப்பு காரம் எல்லாம் மீன்ல புடிச்சி சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்க தோசை தவால பொரிக்கிறதா இருந்தாலும் பொரிச்சுக்கலாம். நான் எண்ணெய் வந்து கம்மியா சேர்த்துட்டு நம்ம மீனை பொரிச்சு எடுக்கிறேன். நீங்க டீப் ஃப்ரை பண்றதா இருந்தாலும் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல மொறு மொறுனு இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டைம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்ல இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துறலாம். அவ்ளோதான் சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.